Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. In alhamdulillah wa salatu wa salamu ala rasulillah amma abad. இதையெல்லாம் முடித்ததற்கு பிறகு மஸ்ஜிது நபவியை ஜியாரத்து செய்வது, இது ஹஜ்ஜினுடைய அந்த செயல்பாடுகளில் சேர்ந்ததாக வராது. இதை நீங்கள் மஸ்ஜிது நபவிக்கு ஜியாரத் செல்லவில்லை என்று சொன்னாலும் உங்களுடைய ஹஜ் என்ன செய்துவிடும், நிறைவேறிவிடும். நீங்கள் ஜியாரத்து சென்றால் அதிலே சில சிறப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளிவாசலில் நீங்கள் தொழுவது மற்ற பள்ளிவாசல்களில் தொழுவதை விட 1000 மடங்கு நன்மை உங்களுக்கு என்ன செய்யும், அந்த பள்ளிவாசலிலே கிடைக்கும். அதே போன்ற நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஜியாரத்திற்காக நாம் என்ன செய்வது, அவர்களை சந்திப்பதற்காக செல்வது, அங்கே நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்வது, இவையெல்லாம் சிறப்புமிக்க ஒரு காரியமாக இருக்கிறது. இவற்றை நாம் கவனத்தில் கொண்டு என்ன செய்வது, இந்த மஸ்ஜித் நபவிக்கு ஜியாரத் செய்வது நம்மால் முடிந்தால் நம்ம என்ன செய்யலாம், ஜியாரத் செய்யலாம். இது வந்து இந்த ஹஜ்ஜுடைய நாளில் தான் செய்யணும், ஹஜ்ஜுக்கு பிறகுதான் ஜியாரத்து போகணும் என்பது கிடையாது. நீங்கள் இந்த பள்ளிவாசலுக்கு, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளிவாசலுக்கு உங்களுடைய நாட்கள் எப்பொழுது நீங்கள் செல்ல வேண்டுமோ அப்பொழுது நீங்கள் சென்று ஜியாரத்தில் ஈடுபடலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் ஜியாரத்து செய்யவில்லை என்று சொன்னால், அல்லது வந்து நீங்கள் மஸ்ஜித் நபிக்கு போகலை அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய ஹஜ் நிறைவேறாது என்பது கிடையாது. உங்களுடைய ஹஜ் நிறைவேறிவிடும், அந்த ஹஜ்ஜினூடாக உங்களுக்கு செல்ல முடியும். வேறு நாட்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து மஸ்ஜித் நபிக்கு போய் அங்கே ஜியாரத்து செய்வது குற்றமாகாது, அதை செய்யலாம், அதில் வந்து எந்த தடையும் இல்லை என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜினுடைய இந்த செயல் திட்டங்களை நமக்கு வரையறுத்து கொடுத்திருக்கிறான். எனவே அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக நம்முடைய ஹஜ்ஜை நாம் செய்ய வேண்டும். நாம் ஹஜ்ஜை முடித்து திரும்புகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற அந்த பெற்றெடுத்த குழந்தையை போன்று பாவங்கள் அற்றவர்களாக நாம் மாறி நம்முடைய இல்லங்களுக்கு வர வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹ்ருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.